குட் மார்னிங், வெல்கம் டு பிரபஞ்ச் செக்யூரிட்டிஸ். இது ஒரு சிறப்பு பதிவு. நம்ம ஸ்டாக் எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 20th 21st, எவ்ரி மந்த் 19th நம்ம ஸ்டாக்ஸ் வாங்குறோம். ப்ரீ டிசைடட் பேசிஸ், வாட் எவர் யூ கால் இட். ஸோ இதுதான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி. நம்ம என்ன என்ன ஐடியானா, ஒரு 4 இயர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம இது ஸ்டாக் போட்டிருந்தோம். அப்புறம் லாஸ்ட் மந்த்லேருந்து 10 ஸ்டாக் ஆகிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அப்புறம் 10 ஸ்டாக், 25,000 பத்து ஸ்டாக், 2,500 ஈச்சு, எக்ஸப்ட் ஐஆர்சிடிசி. ஏன்னா அது கொஞ்சம் ஹையர் அலோகேஷன் கொடுத்துருந்தோம், ஏன்னா அது ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம அதே பேசிஸில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து 28 ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. ஸோ மூணு மந்த் ஓடி இருக்கு. நம்ம மொத்தம் 48 மாதம் இதை ரன் பண்ண போகிறோம். ஒரு டெஸ்ட் பேசிஸ். இது லைவ் இன்வெஸ்ட் பண்ணி, இது வந்து வாயில் வட சொல்கிற வேலை இல்லை. இது வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் கிடையாது. இது லைவ் கம்பெனி பேர்ல வந்து நாங்கள் வாங்குறோம். ஓகே, கம்பெனி பேர்ல வந்து நாங்கள் வாங்குறோம். இது எவ்ரி மந்த் நம்ம வாங்க போறோம். ஸோ ஐ திங்க் ஐ யூஸ் ராங் வேர்ட் நினைக்கிற, தப்பா நினச்சிக்காதீங்க. ஏதோ ஒரு ஜோக்ல சொல்லிட்டேன். தட் ஐ டேக் பேக் தட் ஸ்டேட்மெண்ட், சாரி. ஸோ இப்போ இதெல்லாம் இந்த ஸ்டாக்ல நம்ம 3 மாசம் ஃபர்ஸ்ட் மந்த் இது மட்டும் வாங்கினோம், லாஸ்ட் மந்த் இது வாங்கினோம், இந்த மந்த் இது வாங்கியிருக்கோம். ஸோ சிடிஎஸ்எல் 2500 எபி ஃபாரெக்ஸ், அதான் அதுதான் ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு. எபி கேஷ் டீலா டெல்ஃபி டெல்ஃபி எஃபெக்ஸ் வரும் அது கோடு. அப்புறம் ஜிஐசிஆர்இ ஜென்ரல் இன்சூரர், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐஇஎக்ஸ், ஐஆர்சிடிசி, என்ஏஎம் இந்தியா, ஸ்டோக்ராஃப்ட், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ ஐஆர்சிடிசி வந்து பெரிய ஆகும், ஐஇஎக்ஸ் ஒரு பெரிய ராலி போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் கலாச்சின்னு இருக்காங்க, கலெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. போட்டுருவார் போட்டுரும், தூட்டுருவார் தூட்டுரும், போகட்டும் ஐஆர்சிடிசிக்கு. ஐஆர்சிடிசி இஸ் எ டிஃப்ரெண்ட் கம்பெனி. எங்க ரெஸ்ட் எடுக்குதுன்னு பாக்கலாம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த ட்ரெயின் அது ட்ரெயின் மாதிரி போதா இல்ல ஃபிளைட் மாதிரி பறதுன்னு பாக்கலாம். இதுதான் நடந்தது. நம்ம இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அப்டேட் பார்க்கலாம், போர்ட்ஃபோலியோ அப்டேட் இல்லையா. கரண்ட் மார்க்கெட் இப்போதைக்கு இருக்கிற டைம்ல எடுத்துருக்கேன் நானு, ஒரு 10 o'clock. ஸோ இப்போ 79,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். என்னோட 79,000 நெட்வொர்த் இப்போதைக்கு இது. ஓகே, அமௌண்ட் இன்வெஸ்ட் வரை 79,000 நெட்வொர்த், 5,400 rupees ப்ராஃபிட்ல இருக்கு, 7.38% அப்ல இருக்கு போர்ட்ஃபோலியோ ஆஸ் ஆஃப் நவ். இப்போ சிடிஎஸ்எல் பாத்தீங்கன்னாக்கா 8% பிளஸ்ல இருக்கு, டெல்ஃபி வேர்ல்ட் 3% பிளஸ்ல இருக்கு, இதுல மூணு ஜிஎஸ்சி 3.99 மைனஸ்ல இருக்கு, ஹெச்டிஎஃப்சி லைஃப் -1.25, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 7% அப்ல இருக்கு, ஐஇஎக்ஸ் வந்து 44% மேல இருக்கு, ஐஆர்சிடி 7% டவுன்ல இருக்கு. நம்ம போர்ட்ஃபோலியோல மட்டும்தான் டவுன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நிப்பான் வந்து 11% பிளஸ்ல இருக்கு, ஸ்டோக்ராஃப்ட் 2.36% பிளஸ்ல இருக்கு, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் 9.78% பிளஸ்ல இருக்கு. ஸோ யார் ஹையஸ்ட் கெய்னர் பார்க்கலாம், டாப் கெய்னர் அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம டாப் பர்ஃபார்மர் பாத்தீங்கன்னா ஐஇஎக்ஸ் 45%, நிப்பான் வந்து 11%, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 7%, சாரி 7.45, இது 8.97 சிடிஎஸ்எல் இப்போ மாறி இருக்கு நினைக்கிறது. ஓகே, ஸோ 3.49 வந்து டெல்ஃபி வேர்ல்டு. ஸோ லோ ஒர்ஸ்ட் பர்ஃபார்ம் வந்து ஐஆர்சிடிசி நம்மளுக்கு ஆஸ் ஆஃப் நவ். ஸோ திஸ் இஸ் அப்டேட். ஸோ இன்வெஸ்ட் அமௌண்ட் 74,000, மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தா 5,489, சாரி 74 கெயின் 5,485, மார்க்கெட் நெட்ஒர்த் வந்து 79,814, அமௌண்ட் இன்வெஸ்ட் 74,000. ஸோ இது வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மோர் இன்வெஸ்ட் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ். இது நீங்கள் வந்து இந்த ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி இது வந்து வி கேன் ஹேண்ட் ஹோல்ட் யூ 48 மந்த்ஸ். இப்போ ஏன் சொல்கிறேன்னாக்கா 48 மந்த்ஸ்க்கு 48 டேஸ், 48 டேஸ் ஒரு மண்டலம்னு சொல்கிற மாதிரி 48 மந்த்ஸ் நம்ம வந்து ஒரு நம்மளுக்காக ஒரு மண்டலம்னு வச்சுக்கலாம். இந்த ஜேர்னியில் 48 மந்த்ஸ் மார்க்கெட் ஜேர்னியில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் மழை புயல் வெயில் வரதா புயல் வராத புயல் வெள்ளம் குளிர்காற்று வெப்பம் எல்லாமே நீங்க பாத்துருவீங்க. இப்ப எல்லாம் பார்த்த அப்புறம் இதான் அப்புறம் என்ன நெக்ஸ்ட் டைம் வெப்பம் வந்தாலும் பயிட மாட்டேங்க, குளிர் வந்தாலும் பயிட மாட்டேங்க, தைரியமா இருப்பீங்க, உங்க மனநிலை ஸ்டெடியா இருக்கும். மனநிலையில தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்ற மாதிரி மனம் இருந்தால் தான் பணம் உண்டு. ஓகே, மனம் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த ஜேர்னி தான் இது. அது இது வந்து எப்படி நம்ம கைவிட்டு பணம் போட்டா தான் அந்த ஃபீலிங் கிடைக்கும், புக் ரீட் ஆன ஃபீலிங் கிடைக்காது. ஐ ஹோப் வீடியோஸ் யூஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 900 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.